இன்றைக்கி நான் டேஸ்டியான சூப்பரான மட்டன் குழம்பு சுவையிலேயே செய்யக்கூடிய ஒரு வெஜிடேரியன் குழம்பு தான் பண்ண போகிறோம் வாங்க ரொம்ப டேஸ்டியாக இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் ஓரளவு சூடானதுக்கப்புறமா இது கூட தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை கல்பாசி பட்டை ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தாலிப்புக்கு என்னென்ன சேர்ப்பீங்களோ அதை எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக ஸ்டார் பூ இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கிறேன் சாரி சோம்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் ஓரளவு நல்லா அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது கூட மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்து தோல் செய்விட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் இது கூட நான் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்திங்க அப்படின்னா அந்த மட்டன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூட நான் ஒரு ஆஃப் அனவருக்கு முன்னாடியே ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஹாஃப்னவருக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கல் உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த குக்கரை மூடிட்டு நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சுக்கலாம் நல்லா ஒரு மூணு விசில் வந்துருச்சு நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி டைமில் நான் இதுக்கு தேங்காய் சோம்பு ஒரு நாலு பல் பூண்டை சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மீன் மேக்கரை வெந்நீரில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு வந்து எனக்கு கம்மியாக இருந்ததுனால நான் மறுபடியும் சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது எண்ணெய் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா தெளிஞ்சு வரணும் சூப்பராக கிடச்சிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் மட்டன் டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸ் கூட சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்து கூடயும் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்